ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் விவிலியங்களே எடுத்து வாச நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல் நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் தந்தையவர்களே அவர் பற்றிய அச்சம் அவர் பற்றிய வலிமை அவர் மேலும் இருக்கிற நம்பிக்கை அவருக்காக அதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு வழிந்து செயல்படும் செயல்திறன் அவ்வளோ மக்களை இருக்குது அவ்வளோ மக்களை ஒன்று சேர்த்திருக்குது மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இப்போ எவ்வளோ பவர்ஃபுல் கம்யூனிகேட்டராக மாறுறாரு எவ்வளோ பவர்ஃபுல் லீடராக மாறுறாரு எவ்வளவு சென்சிட்டிவ் உள்ள ஒரு தலைவராக மாறுக்கிறார் இல்லைங்களா கம்யூனிகேஷன் கோஆர்டினேஷன் அண்ட் சென்சிட்டிவிட்டி அனைத்தும் தாங்கிய ஒரு நல்ல மனிதராக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் அது வந்து அவருடைய வந்து விளக்கமாக சொல்றாருனாக்க அவருடைய செயல்திறனை அரசாட்சி நோக்கிய பயணத்தை சொன்னவர் அவர் எப்படி அரசராக செயல்பட்டார் என்று அவரை நிரூபிக்கிறார் ஆணுடைய ஆவி வரும்போது இவர் எப்படி மாற்றம் பெறுகிறார் என்பதை விளக்க விரும்புகிறார் அதுதான் அந்த பகுதி அதுக்கு அடுத்த வசந்த வாசிங்களேன் ஒன்பது வாசிங்க வந்திருந்த தூதர்களிடம் நாளை வெயில் ஏறும் முன் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று யாப் கபைசின் மக்களுக்கு தெரிவியுங்கள் என்று அறிவிக்கப்பட்டது தூதர்களும் அவ்வாறு யாபேசின் மக்களிடம் சொல்ல அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் ஆகவே யாபேசின் ஆள்கள் நாளை நாங்கள் உம்மிடம் சரணடைவோம் உம் விருப்பப்படியே எங்களுக்கு செய்யும் என்றனர் பியூட்டிஃபுல் அழகாக வந்து ஸ்ட்ராட்டஜி இப்போ வருது இவர் அரசர் என்ன சொல்கிறாரு சவுளுடாரு அவர் அரசராக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுதும் திருப்பொருள் பொழுதும் எளிய விவசாயியாக இருக்கிறார் யாருக்கும் அவருடைய திறமை யாருக்கும் அவருடைய கெப்பாசிட்டி யாருக்கும் அவருடைய பொட்டன்ஷியாலிட்டி தெரியாமல் இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு நாளை வெயில் முன் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் ஒரு கோடு லாங்குவேஜ் அனுப்புகிறாரு இரண்டாவது யாபேசன் மக்களுக்கும் கிளியாது உள்ள மக்களுக்கும் வெற்றி கிடைக்கும் மீட்பு கிடைக்கும்னு சொல்லுங்கிறார் நாளை வெயில் ஏறு முன்பு அப்போ வந்து இந்த இடத்துல வந்து மூன்று சின்ன சின்ன செய்திகளை நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஒன்று வந்து பெஸெக் என்கின்ற அந்த பகுதியானது செக்கிமுக்கு வட கிழக்கு பகுதியிலே இருக்கிறது பன்னெண்டு மைல்கள் தொலைவு தான் இந்த பெஸெக் என்ற பகுதியானது அந்த ஜாபேஷ் கெலியாத் என்ற இடம் இருக்குதுங்களா எங்கே வந்து வந்து தாக்கிறது வருகிறாங்க இல்லைங்களா முகாம் இருக்காங்களோ அந்த இடத்திற்கு பத்து மைல் தொலைவுதான் சாப்பாடு கொண்டு போக தண்ணி கொண்டு போக தளவாடங்கள் நகர்த்த எளிதான ஒரு பகுதி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனாக கேதர் பண்ணுறார் இல்லைங்களா ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் வந்து வாகனங்கள் கிடையாது சேட்டலைட் கிடையாது ரூட் மேப்பு கிடையாது டேங்கர் கிடையாது அப்போ ஒரு எந்த இடத்துல நம்ம கூடுறோம் எந்த இடத்துலேருந்து தாக்குறோம் ரொம்ப முக்கியம் அதைவிட மிக முக்கியமானது முதன்முறையாக நீதித்துள்ள புத்தகத்தில் பார்ப்போம் யோசுவா புத்தத்தில் பார்ப்போம் ஒரு தேர்ந்த தலைவனை போல யோசுவா தன்னுடைய தந்திரமான யுக்திகளினால் மிகப்பெரிய படைகளை வெல்வார் யோசோபுரத்தில் நம்ம பார்த்தோம் அதே போன்ற ஒரே காட்சி இந்த இடத்துல அவர் செய்கிறாரு எப்போ தாக்குறார் ரொம்ப அழகாக அதிகாலை வெயில் ஏறுமென்னு செய்தி அனுப்புகிறாங்க வெயில் வெயில் ஏறுமோன்னு நம்ம தவிர இவங்களுக்கு கோடு கொடுக்க கோர்ட்டில் அவர் கொடுக்குறாங்க அவங்க என்ன போய் சொல்கிறாங்க நாளை உங்களுக்கும் சாரணடைவோம் நாங்கள் உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிருவோம் சார் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க கண்ணப்படுக்குதுன்னா கண்ணப்படுங்க உங்களோட உங்களுக்கு கீழே பண்ணியிருக்குனா பணிஞ்சுருக்கணும் சொல்லிட்டாங்க என்னப்பா ஏற்கனவே ஆணவத்தில் தலைவர்க்க உழம்பு ஆடிட்டுக்கிறான் பயந்துட்டானுங்க பயந்துட்டானுங்க இவங்களுக்கு ஒருத்தரும் உதவி செய்யலை வசம் மட்டும் வேறு வழியே கிடையாது வந்து மாட்டுவானுங்க பண்ண வேண்டியது பண்ணுவோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறானுங்க ஸோ நெகட்டிவ் மெசேஜ் அங்கே சொல்லிட்டான் பாசிட்டிவ் மெசேஜ் இங்கே வாங்கிட்டாங்க ஸோ பிரபகண்டா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நம்முடைய நம்பிக்கை உருவாக்கி கொள்வதும் எதிராளுடைய நம்பிக்கை குழைப்பதும் ரொம்ப முக்கியமானது ஒன்று எதிராளுடைய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அவர்கள் பயன்படுத்தி சார் நீங்கள் பெரியவங்க உங்கள்கிட்ட எதிர்த்து போடலாம் முடியாது எங்கள்ட்ட ஒருத்தரும் இல்லைங்க சார் எங்களுக்கு உதவிக்கும் யாரும் இல்லைங்க சார் நாளைக்கு வந்து உங்களை சரண்டர் ஆயிடும் ஆஹா ஓகே முடிஞ்சு போச்சு அவன் அதோடு நிற்பான் இவன் முன்னேறுவான் இல்லைங்களா அழகான ஒரு யுக்தி அப்போ அந்த யுக்தியில் வந்து சவுல் செயல்படுகிற விதம் இன்னும் ஒரு அழகான ஒரு விதமாக இருக்கிறது பத்து மைல் தொலைவில் பெஸ்ஸேக்கில் கூடுறாரு செக்கிம் அவங்களுடைய கல்டிக் சென்டரு முக்கியமான மையத்த நகரம் அதுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க அதே போல் இந்த டெரிட்டரி வந்து இந்த நிலப்பரப்பு வந்து மனாசேயனுடைய டெரிட்டரியில் உள்ள இருக்குது மனசை வந்து வலிமையான ஒரு இடம் பத்து மணி நாள் வந்து ஒரு போர் வீரர் குழந்தார் அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸு ஸ்ட்ராட்டஜிக்கு டைம் பார்க்குறாங்க அப்போ பாருங்கள் செகண்ட் லார்ஜஸ்ட் க்ரௌடு நான் எத்தனை சொல்லிட்டேன் இப்போ ஒம்பது முதல் பதினோரு உள்ள இறை வார்த்தைகளில் நம்ம பார்க்குற ஒரு அழகான செய்தியை நம்ம பார்க்குறோம் மறுநாள் சவுல் அதை வாசிப்பமே மறுநாள் சவுள் மக்களை மூன்று படைகளாக பிரித்தார் கீழ் வாடம் வெளுத்த போதே அவர்கள் பாளையத்தினுள் வந்து வெயில் ஏறுவதற்குள் அமோனியரை வெட்டி வீழ்த்தினர் இருவர் கூடி இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதடைக்கப்பட்டார்கள் ரொம்ப அழகான செய்தி இப்போ இந்த பதினோராம் வசனம் வந்து ரொம்ப சின்ன வசனம் ஆனால் வந்து அழகான ஒரு வார் ஸ்ட்ராட்டஜியை யான் டஃபே என்கின்ற ஒரு அழகான எபிரிய திரைப்படம் இருக்கிறது அதில் வந்து இஸ்ரானில் பிறைபிடித்த கொடுங்கோள் அதிகாரிடமிருந்து அந்த சிறைபிடிக்கப்பட்ட மீட்க வேண்டும் எப்படி மீட்க வேண்டும் விமானத்தில் போக முடியாது கப்பலில் போக முடியாது விமானத்தில் போனாக்க ராடரில் அடிச்சுருவான் கப்பலில் போனால் கரையறி வரதுக்குள்ளே அடிச்சுடுவாங்க என்ன செய்கிறாங்க இந்த இஸ்லாலி படை வீரர்கள் அந்த படம் வந்து அழகான ஒரு படம் நாற்பத்தஞ்சு நிமிஷமும் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் தான் அந்த படமே அழகான காட்சி எந்தெந்த இடத்துலலாம் ராடாருடைய எல்லையை த மீறி அவ்வளோ உயரத்தில் பறப்பாங்க அவ்வளோ உயரத்தில் பறந்தாங்க ராடருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர முடியாது அங்கே பறந்துக்குவாங்க எங்கெல்லாம் கடல் பகுதியாக இருக்குதோ ரா இந்த தாழ்வான இடத்துல பறப்பாங்க ராடாருடைய கண்காணிப்புகளை வர முடியாது ஆல்டிடியூடு அவர் வந்து கீழே லோவர் லெவல் இந்த ரெண்டுக்கும் பறந்து அந்த இடத்துக்குள்ளே வந்து அரை மணி நேரத்தில் அந்த மக்கள் விடுவிச்சு விமானத்தை ஏற்றி திரும்பி கொண்டு வந்துருவாங்க இஸ்ரோலுடைய வீரர்களுடைய படைத்திறனை இன்றைக்கும் உலகம் போகணும் நம்ம வந்து இது வந்து வேறு எதாவது சொல்ல முடியாது அந்த ஒரு படைத்திறன் போர் திறன் மிகுந்த ஒரு போராளிகள் என்றால் அதில் துளியும் மிக கிடையாது அதற்கு அந்த திரைப்பட ஒரு சாட்சியாக அமைகிறது இந்த போர் தந்திரம் விவிலி பகுதிகளிலேயே நம்ம காண்கிறோம் யோசுவாவுடைய பல்வேறு போர் தந்திரங்களை போர் வழிமுறைகள் நம்ம யோசுவா புத்தகத்தில் பார்த்தோம் இந்த இடத்துல வெயில் ஏறுமுன் என்று சொல்வாங்க நம்ம நினச்சிட்டு பன்னெண்டு மணி மத்தியானம் பதினொரு மணி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இவங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க எப்போ வெயில் ஏறுமுன்னு கோடு லாங்குவேஜ் கொடுத்துட்டு எக்ஸாக்ட் டைம் என்ன கொடுக்குறாங்க வெளுக்கும் முன்பே வெளுக்கும்னன்னா அதிகாலையில் நைட்டு பன்னெண்டு ரெண்டு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அட்டாக் இருக்கிறாங்க ரெ நைட் ரெண்டு மணிலேருந்து ஆறுக்குள்ளே யார் எதிர்பார்ப்பா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிச்சமே இல்லாத இந்த நாட்களில் பாதி தெரியாத பகுதியில் அட்டாக் பண்ணலாம் அதுக்கான தயாரிப்பு அதற்கான வழிமுறைகள் அதற்கான நேர்த்தியான யுக்திகள் சரி பண்ணுறாங்க விடிகாத்தால் ரெண்டு மணிலேருந்து காலையில் ஆறு மணிக்குள்ளே தூங்கி அயர்ந்துட்டுருக்குள்ள கனவு கண்டிருக்கும் பொழுது அவளை வெட்டி வீழ்த்துறாங்க அதில் ரெண்டாவது பாருங்கள் இருவர் இணைந்து போகாதபடி அழகாக நீ ரெண்டு பேரும் சேர்ந்த தானே அட்டாக் பண்ணுவேன் எல்லாத்தையும் பிரிச்சு ஒவ்வொரு தனித்தனியும் அட்டாக் பண்ணு தனித்தனியாக இவங்க மூணு லட்சத்துக்கு முப்பதாயிரம் பேர் தனித்தனியாக அட்டாக் பண்ணு பிரி கூட்டம் சேர விடாத இவர்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள் அவர்கள் ஒன்று சேராதபடியை தடுத்தார்கள் அழகான போர் யுக்தி அதிகாலையில் ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ் பெஸேக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு டைம் விடிய காத்தால் ஸ்ட்ராட்டஜிக்கு வார்ஃபேர் தனித்தனியாக பிரித்து விட்டு சண்டைப்படுது வெற்றி வருகிறது அப்போ அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சவுள் தன்னை ஒரு பெரிய போர் வீரனாக பெரிய போர் ராஜதந்திரியாக நிரூபிக்கிறார் அதான் இந்த காட்சி அழக ஆசிரியர் அங்குல அங்குலமாக வி விவரித்து அந்த சவுளுடைய அந்த மனிதனுடைய குணநலன்களை அவருடைய பராக்கிரம் செயல்பாடுகளை விவரிப்பதன் ஆசிரியருடைய நோக்கமாக அமைகிறது நம்ம தொடர்ந்து வாசிப்போமே பனிரெண்டு பிறகு மக்கள் சாமுவேலை நோக்கி சவுளா எங்களை ஆள்வது என்று கேட்டவர்களை கொண்டு வாருங்கள் அவர்களை கொன்று போடுவோம் என்றனர் ஏற்கனவே பத்தாம் இறுதி பகுதியில் இவன் நம்மை எவ்வாறு மீட்க முடியும் ஒரு கேள்வி கேட்டதுக்கு விடையே சொல்லாமல் இருந்தாங்க இல்லைங்களா இவன் நம்மை எவ்வாறு மீட்க முடியும் என்று கூறி அவரை புறக்கணித்தார்கள் அன்பொழி தரவில்லை ஒத்துழைப்பு தரல தன்னுடைய மரியாதையை காட்டல இவன் நம்மை மீட்க முடியுமா என்று எகத்தாலமும் கேளன ஏளனும் மிகுந்த ஒரு கேள்வி முன்வைத்தாங்க சவுள் அமைதியாக இருந்தார் எங்கேயுமே அவர் பேசலை என்னால் முடியும் ஏன் நம்ம மட்டுக்கிறீங்க கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது செஞ்சு காமிச்சார் இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க இவன் எப்படி நம்ம மீட்கொண்டு சொன்னால் கூட்டி வாயை கொண்டு போடுவோம் அப்படிம்பாங்க அப்பா வாடா நீ யாரா சொன்ன பல்லாருன்னு ஒன்று அப்போலாம் அவ்வளோ பவர் இருக்குது அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது அவ்வளோ அத்தாரிட்டி இருக்குது சவுலுடைய மனநிலையை பாருங்களேன் அடுத்த வசந்த வாசிங்களேன் ஆனால் சவுல் இன்று யாரையும் கொல்லக்கூடாது ஏனெனில் இன்று ஆண்டவர் இஸ்ரேலுக்கு மீட்பு அளித்துள்ளார் என்றார் ம் மக்களை நோக்கி வாருங்கள் கில்காலுக்கு சென்று அங்கே அரசாட்சியை உறுதிப்படுத்துவோம் என்றார் மக்கள் அனைவரும் கில்காலுக்கு சென்று அங்கே ஆண்டவர் திருமுன் சவுலை அரசராக்கி நள்ளிரவு பலிகளை செலுத்தினார்கள் சவுலும் இஸ்ரேலும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பியூட்டிஃபுல் எபிசோடாக முடியுது இப்ப எப்ரே மலைப்பகுதியில் ஆரம்பித்த அந்த பயணம் தொழுகை மேட்டுக்கு வந்து திருக்காட்சியுடைய வாயிலுக்குள்ளாகிறது பகுதிக்கு வந்து கீழ்காலுக்கு இறங்கி போய் ஏழு நாள் வரை காத்திரு என்ற அந்த பயணம் இங்கே நிறைவு பெறுகிறது தைலக்குப்பி எடுத்து வேலைக்காரனை அனுப்பிவிட்டு மறைமுகமாய் அவன் தலையில் எண்ணெய் பார்த்து அபிஷேகம் செய்ய செய்து சீட்டு போட்டு எல்லாருக்கும்பாய் இவன் தான் நரசு என்று சொல்லி அசைந்து கொடுக்காத அந்த சமூகம் அந்த வெற்றியை கண்ட பிறகு அவனுடைய செயல்திறனை கண்ட பிறகு ஒன்று கூடி அக்களிக்கிறார்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் ஆர்ப்பரித்து என்ன சொல்கிறாங்க சாம்வேல் மக்களை நோக்கி வாருங்கள் கில்காலுக்கு சென்று அங்கே பள்ளிமேடை இருக்குது இல்லைங்களா பள்ளிமேடை இருக்குது அங்கே அரசாட்சி உறுதிப்படுத்துவோம் கடவுள் கொடுத்த ஆட்சி முறை இதுதான் கடவுள் கொடுத்த அரசர் இவர் தான் என்று உறுதிப்படுத்துவோம் முதலாவது இரண்டாவது ஆண்டவரை ஆண்டுடைய திருமண் சவுளை அரசராக்கி ஏற்கனவே அபிஷேகம் செஞ்சாச்சு திருவிழாச்சூட்டு போட்டு அறிவிச்சாச்சு இங்கே அரசராக்கிறாங்க அங்கே வந்து இறைவாக்கணும் அபிஷேகம் செஞ்சார் இங்கே திருவுள்ளச்சூட்டு இங்கே மக்களே அரசராய் மாற்றி அழகுபடுக்கிறார்கள் அந்த அத்தாரிட்டி என்பது ஃப்ரம் பிலோன்னு வரணும் அதுதான் அந்த இஸ்லாரிட்டி அழகான ஒரு கான்செப்ட் பல தலைவர்கள் சொல்கிற அழகான செய்தி நமக்கு புரியாத புரிய விரும்பாத ஒரு செய்தியாக இருப்பேன் அதிகாரம் என்பது மேலிருந்து அல்ல அது அடக்குமுறை கீழிருந்து வருவது தான் அது அதிகாரம் நாம் கொடுத்தா தான் தலைவர்களுக்கு அதிகாரம் அப்போ யார்கிட்ட கொடுக்குறோம் எப்போ கொடுக்குறோம் எந்த மாதிரி அதிகாரத்தை கொடுக்குறோம் விழிப்பாயிருங்கள் என்று பல அறிவர்கள் சொல்லப்படுகிறது இங்கே பாருங்கள் அபிஷேகம் செஞ்சாச்சு திருவுளச்சிட்டு போட்டாச்சு மேலிருந்து செயல்பாடு ஆனால் கீழிருந்து மக்கள் சேர்ந்து அவனை அரசராக்கி அழகு பார்க்கிறார்கள் சவுளும் இஸ்ராயலும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் சிம்ஹா என்பது இவரைய வார்த்தை மகிழ்ச்சி உள்ளத்திலிருந்து கொப்பளித்து பொங்கி பாய்கிற பாலை போல மகிழ்ச்சி பிரபாகமாக தான் பெருமகிழ்ச்சி என்பது என்பது அந்த வார்த்தை பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் இதுவரைக்கும் சவுள் மகிழ்ச்சி அடைந்தான் வார்த்தையை பயன்படுத்தலை இல்லைங்களா நம்பாத தயங்குகிற திணறுகிற மறுக்கிற போடி ஒளிகிற சவுளைத்தான் நாம் பார்த்தோம் இதில் இந்த இடத்துல தான் கில்காலில் மக்கள் அவரை அவசராக்கி மகிழ்ந்தார்கள் சவுளும் இஸ்லாயின் மக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஒரு அழகான ஒரு ஹாப்பி என்டிங் ஒரு அழகான காமெடியாக அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறார் ஆசிரியர் ஒரு நல்ல முடிவை நோக்கி நம்மை நகர்த்தி சென்று ஒரு சாதாரண கழுதியை தேடி வந்த பயப்படுகிற ஒரு தயங்குகிற மனிதனை ஒரு வீரமுள்ள மனிதனாய் ஆண்டு வளமையினால் மாற்றி எவராலும் சாதிக்க முடியும் என்று சாதிக்க வைத்து மக்களை ஏற்றுக்கொள்ள வைத்து மகிழ்ச்சியின் பகுதியாக அந்த பகுதி நிறைவு பெறுகிறது ரொம்ப அழகான ஒரு பகுதி சவுனுடைய பராக்கிரமத்தை அவனுடைய வீர தினத்தை வெளிக்காட்டுகிற ஒரு அருமையான செய்தி இவன் ஆண்டவரின் அரசன் மக்களின் அரசன் என்று இருநிலைகளிலும் நிரூபிக்கிற ஒரு அழகான பகுதியாக இந்த பதினோராம் அதிகாரம் நம் முன்பாக வருகிறதை நாம் காண்கிறோம் இதில் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிற ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம் முதலாவது அதிகாரம் நம்மோடு இருக்கும்போது அல்லது இராணுவ பலமோ பணபலமோ ஆள் பலமோ பதவி பலமோ இருக்கும்போது ஆணவத்தோடு நம் நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது அது வந்து மிக மிக மோசமான விளைவுகளை நம் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டும் ஆனால் வரலாற்றின் பல பக்கங்களில் இப்படிப்பட்ட செய்திகள் வந்தாலும் தலைவர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி அந்த பாடம் புரிந்த பாடே இல்லை எத்தனை ஹிட்லர்கள் எத்தனை இடிய மீன்கள் எத்தனை நீரோக்கள் வந்துதான் போனார்கள் அகங்காரத்திலும் ஆணவத்திலும் வீழ்ந்தார்கள் சரிவுகளை சந்தித்தார்கள் ஆனாலும் இன்றைக்கும் பதவி வந்தபோது அதிகாரம் வந்தபோது ஆள் பலம் பணபலம் வருகின்ற வருகின்றபோது உன் கண்ணை பிடுங்குவேன் உன்னை அவமானப்படுத்துவேன் நீ எனக்கு பணிந்திருப்பாய் நான் உன் மீது அதிகாரம் செலுத்துவேன் என்கின்ற நாகாசை போன்ற எண்ணம் தான் பலருக்கும் இருக்கிறது இந்த இடம் ஒரு அழகான ஒரு பாடம் அதிகாரமும் ஆள்பலமும் பணபலமும் பதவி பலமும் வருகின்ற பொழுது பணிந்திருக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம் வாழ்வு வளமாகும் மற்றடைய வாழ்வை வளப்படுத்துவோம் அடக்கிய அல்ல பாதம் கழுவி பணிபுரி என்ற அற்புதமான சர்வன்ட் லீடர்ஷிப்பை வில்லியம் நமக்கு பாடமாய் சொல்கிறது அதான் ரொம்ப முக்கியது நாகாசை போல உன் கண்ணை பிடுங்குவேன் உன்னை அடிமைப்படுத்துவேன் நீ எனக்கு பணிந்திருப்பாய் நான் உன்னை மிதித்திருப்பேன் என்று ஆணவத்தோடு எல்லாம் இடம் தெரியாமல் சிதைந்து போவார்கள் ஏனென்றால் பதவி அதிகாரம் என்பது பணிவிட செய்ய தாங்கி பிடிக்க தூக்கி நிறுத்த கட்டி எழுப்ப எழுந்து ஒளிவீச செய்யதான் அத் நம்முடைய பதவியும் அதிகாரம் என்பதை இந்த பகுதி அழகாக சுட்டி காட்டுகிறது முதல் வசனத்திலேயே நமக்கு சொல்லி காட்டுகிறது இரண்டாவது மிக முக்கியமான கணம் ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குணம் இருந்தது நிதானம் தவறாத பதறாத ஒரு மனநடை உன் கண்ணை பொடுங்குவேன் நீ எனக்கு பணிவிட செய்வேன் நான் உன்னை பணியை வைத்திருப்பேன் என அவன் சொன்ன பொழுது இந்த இஸ்ராலின் பெரியவர்கள் பதறாமல் சிதறாமல் இரண்டு காரியங்கள் செய்கிறாங்க பையிங் த டைம் பையிங் த ரிலேஷன்ஸ் ரெண்டும் முக்கியம் ஒன்று வந்து நேரம் எடுக்கணும் நேரம் பையிங் த டைம் என்பது மிக முக்கியம் யாராவது ஒருவர் உங்களை வன்கரம் கொண்டு ஆக்கிரமிப்பித்து அச்சுறுத்தி பயமுறுத்தி உங்கள் மீது தாக்குதலை தொடர்வோம் என்று சொன்னால் நாம் பதறி காரியத்தை சிதறிப்பாக செய்துவிடக்கூடாது நிதானம் தவறாமல் இருப்பது என்பது மிக மேலான அற்புதமான ஒரு தலைமைத்துவ பண்பு கொதிக்கும் பொங்கி வரும் பாலை சிறு தண்ணீரிட்டு அனைத்து அந்த இட அடக்கி அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வைக்கிறதே போல பதறுகின்ற அந்த காரியம் சிதறி போகும் என்பதனால் உணர்வை அடக்கி அறிவுக்கு வேலை கொடுத்து செயல்பட வேண்டியது மிக முக்கியமான ஒன்று அதுவே அழகான ஒரு தலைமைத்துவ பண்பு இந்த இஸ்ராலின் தலைவர்கள் நேரத்தை வாங்குகிறார்கள் உறவுகளை வாங்குகிறார்கள் ஏழு நாட்கள் தவணை தாரம் ஏழு நாட்களை எதவென்னால் சாதிக்கலாம் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் செய்தி அனுப்புகிறார்கள் வந்தால் நாம் வாழ்வோம் வராவிட்டால் நீங்களும் விள்வீர்கள் நாமளும் விள்வர்கள் செய்தி அனுப்புகிறார்கள் தி பை த டைம் தி பை த ரிலேஷன் வெற்றி அவர்களது அழகான ஒரு வாழ்வின் யுத்தியை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது மூன்றாவது செய்தியாக இந்த பகுதி நமக்கு சொல்கிற அழகான ஒரு பாடம் ஒன்று இருக்கிறது யாபேசருடைய மனிதர் வந்து சொன்னபொழுது உன் கண்களை பிடுங்குவோம் நீங்கள் எங்களை பணிந்திருப்பீர்கள் என்று அச்சுறுத்தும் வார்த்தை சொன்னவுடன் சவுள் சினந்து எழுந்து ஆண்டர் ஆமிய வலிமையால் மீது இறங்க இருக்கின்ற மாடுகளை வெட்டி கூறாக்கி பல பகுதிக்கு சென்று மக்களை ஒன்று திரட்டுகிறார் ஏன் கண்ணுடைய ஆவி அவர் மீது இருந்தது கோபப்பட்டார் அறச்சினம் என்பது அற்புதமான ஒரு குணம் அநீதியை கண்டு பொங்கு என்பது பாரதியாருடைய அழகான வரிகள் அறம்சை என்பதும் அவருடைய வரிகள் இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது அநீதியை கேட்டு ஒரு எளிய மக்களை வலிவன் ஒடுக்குகிறான்னு கேட்டு அவன் பொங்கி எழுகிறான் அது ஒரு தலைமைத்துவ பண்பு சில சமயத்தில் நம்ம கோவப்பட்டா அது கிறிஸ்துவ அழகல்ல அப்படின்னு நினைக்கிறோம் எந்த சாமி வலது கணத்தை அரஞ்சா எழுது கணத்தை காமின்னு சொன்னாரோ அதே சாமி வந்து எருசலேம் சங்கத்தில் நான் சொன்னது எது தப்பாக இருந்தால் தப்பு எதுன்னு சொல்லு தவறு இல்லைன்னா ஏன் என்னை அடித்த என்று எதிர்கேள்வி கேட்கிறார் இல்லைங்களா நீதி என்பது வேறு பணிவு என்பது வேறு இரண்டும் ஒரு ஆன்மீகத்தின் இரு பக்கங்கள் ஆனால் நீதி மறந்த பணிவோ பணிவு மறந்த நீதியோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ரொம்ப அழகாக அழகான செய்தி இந்த சவுள் நாகேசனுடைய நாகாசனுடைய வார்த்தைகளை கேட்டு பொங்கி எழுந்து அந்த மாடுகளை கொன்று மக்களை ஒன்று திரட்டுகிறார் இ ரியாக்டட் இ காட் என்ரேஜ்ட் என்று ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள் இதே சவுள் ஒன்று சாம்பில் பதினேழாம் அதிகாரத்தில் கோடியாத்தினுடைய சூளுரையை கேட்கிறான் அந்த கோடியாத்து அறக்க மனம் கொண்டு ஆணவத்தில் கொக்கரிக்கிறான் இந்த நாகாசை போல நீங்கள் சவுளின் அடிமைகள் ஆண்டவரின் கூலிகள் நான் பிலிஸ்தீன் என்னோடு போன்ற வாருங்கள் என்று சொல்லி இழிவுபடுத்துகிறான் ஆண்டவரை ஆண்டவரின் அடியார்களை ஆண்டவரின் போர்வர்களை அவன் இழிவுபடுத்துகிறான் அப்போ கோபம் வல்ல அச்சப்பட்டான் ஏன் அவனிடமிருந்து அவனுடைய ஆவி அகன்று போன்றது என்று அதற்கு முந்த பகுதி சொல்கிறது புரியுதுங்களா அப்போ நமக்குள்ளாக ஆண்டுடைய ஆவி இருந்தால் நாம் கோவப்படுவோம் அநீதியை கண்டு அகங்காரத்தை கண்டு ஆணவத்தை கண்டு பொங்கி எழுவோம் அது கருடைய வல்லமையினுடைய கருடைய ஆவினுடைய ஆற்றலின் விளைவு ஆண்டோர் ஆவி நம்மோடு இருக்கும்போது அநீதியை கண்டு அடங்கி போவதோ அடக்குமுறையை கண்டு பணிந்து போவதோ இல்லாத ஒன்று மிக முக்கியம் அதற்காக விளையாக ரத்தம் சிந்தி பளிமிடத்திலேயே போன ஆஸ்கோ ரொம்பவே நமக்கு தெரியும் நீதியின் குரலாக அப்பக்கிண்ணத்தையும் ரசக்கிணத்தையும் உயர்த்தி பிடித்த பொழுது பிடித்திலே சுட்டுக் கொல்லப்பட்டார் இயேசுவின் ரத்தத்தோடு தன் ரத்தை கலந்து நித்திய பழியாய் மாறினார் இன்றைக்கு புனித என்று அவரை கொண்டாடுகிறோம் நீதியின் குரல் மிக முக்கியமான ஒன்று இந்த சவுல் ஒரு அழகான நீதியின் பாடத்தை சொல்கிறார் ஆண்டவர் நம்மள் உறையும் போது நாம் நீதியின் புதர்களாக இருப்போம் ஆண்டவர் நம்மளிலிருந்து மறையும் போது நாம் கோழைகளாக மாறுவோம் நமது வீரமும் நமது கோழைத்தனமும் நமக்குள்ளாய் உறைகின்ற ஆவியானவருடைய வல்லமை ஆகவே தான் பௌருடுகிற அழகாக சொல்வார் நீங்கள் பெற்றுக்கொண்டது திரும்பவும் அச்சத்திற்குள்ளாகும் அடிமையின் ஆவி அல்ல அடிமை உள்ளமல்ல பிள்ளைகளாக்கும் தேவ ஆவி பெற்றுக் அந்த ஆவியினால் தான் அப்பா தந்தா என்ற அழைக்கும் பிள்ளைக்குரிய உரிமையை பெற்றுக்கொள்கிறேன் சொன்னார் அச்சத்துக்குள்ளாக்குற அடிமை உள்ளமெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டது ஆண்டவரின் ஆவி வீரத்தின் ஆவி தைரியத்தின் ஆவி வலிமையின் ஆவி நீதியை கண்டு பொங்குகிற ஆவி பல சமயங்களில் கிறிஸ்துவ நெறிமுறைகள் விளிமியங்கள் பணிவை ஒரு கவர்டிஸ் புருடன்ஸாக ஒரு கோழைத்தனமான முன்மதியாக பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது என்று சவுளுடைய கதாபாத்திரம் நமக்கு அழகாய் அணித்தரமாய் அடித்து சொல்கிறது என நான்காவது கருத்தாக வாழ்க்கைக்கு வரும்போது சவுலுடைய இந்த அழகான ஒரு இயல்பு நிலை ஆண்டவரின் ஆவி பட்ட பிறகு ஆண்டவரின் ஆவி அவர் தங்கும் தங்கும்போது எவ்வளோ ஒரு வலிமையான தலைவராக நேர்த்தியாக சிந்திக்கிற தெளிவான முறையில் மக்களை ஒன்று திரட்டுகிற ஒரு வல்லமையான இராணுவ அதிகாரியாக ஒரு படை தளபதியாக செயல்படுகிறது நாம் பார்க்குறோம் அதான் வந்து ரொம்ப அழகான வசனம் வந்து பச்சை தண்ணீர் ஆண்டவரின் திரும்ப பொழுது சுவையுள்ள ரசமாய் மாறியது வெற்று வலைகள் ஆண்டவரின் வார்த்தையை கேட்ட பிறகு கிழிந்து போகும் அளவுக்கு மீன்களால் நிரப்பப்படுகிறது காய்ந்து போயிருந்த பாலை வனம் புல்வெளியாய் மாறி ஏசின் வார்த்தையை கேட்ட பிறகு ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேர் பயின்று கொடுக்கிற அற்புதமான இடமாய் மாறுகிறது ரொம்ப முக்கியம் நம்முடைய வளமை நம்முடைய செழுமை நம்முடைய வல்லமை நம்முடைய சக்தி நம்முடைய ஆளுமை மிகைப்படுவதும் வலப்படுவதும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க பல இடங்களில் நாம் போற்றே போக மாட்டோம் போற்றே போக மாட்டோம் நிறைவாய் வளமையா நிறைவாக வளமையாக வெற்றியின் பள்ளிகளில் எளிதாக நடந்து செல்வோம் இந்த ஒரு புரிதல் இல்லாத பொழுது பல சமயங்களில் நம்மை நாமே திருப்தி கொடுத்துக்கொள்ள நம்மை நாமே வெற்றியாளர்களை மாற்றிக்கொள்ள மனித இயல்புக்கு ஏற்ற குறுக்கோள்கள் பயணம் செய்ய நாம் தலைப்படுவோம் அது தவிர்க்கப்படிய வேண்டிய ஒன்று என்று சவுளினுடைய அழகான குணநலன்கள் நமக்கு பாடமாய் சொல்லுகிறது இப்படிப்பட்ட நல்ல அழகான செய்தி தாங்கி வருகிற இந்த பதரம் அதிகாரத்தை நாம் வாஞ்சியோடு வாசிப்போம் வாழ்க்கையை மாற்றும் என்பதுதான் வேண்டுகோள் நன்றி தந்தையவர்களே இந்த பகுதி வாசிக்கின்ற பொழுது ஒரு திருப்தி அப்பாடா இப்போ சவுல் ஹீரோ ஆயிட்டாரே ஒரு திருப்தி இது வாசிக்கின்ற பொழுது இன்னொரு சிந்தனையும் எனக்கும் சரி வாசிக்கின்ற மக்களுக்கும் சரி வந்திருக்கும் தந்தையவர்களே வித் காட் ஐ எம் ஹீரோ அவுட் காட் ஐ எம் ஜீரோ கடவுள் என்று இருக்கின்ற பொழுது நான் ஒரு நாயகன் இல்லை ஏல் நான் ஒரு கோமாளி என்கின்ற ஒரு தனம் ஆண்டவர் கூட இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அதே போன்று காட் ஹூ கால்ஸ் எக்யூப்ஸ் அழைத்தவர்களை கடவுள் உருவாக்குகின்றார் வலிமைப்படுத்துகின்றார் கூட இந்த சவுல் அழைத்த பொழுது ஒன்றுமில்லாதவனாக இருந்தவர் ஒரு அரசனுக்குண்டானவராக மாறுகின்றார் கடவுள் அவரை உருவாக்குகின்றார் என்பதையெல்லாம் அறிந்து கொள்கின்றோம் நன்றி தந்தையவர்களே ஆன்மீகத்துக்கும் வாழ்க்கைக்கும் உண்டான தேவையான கருத்துக்களை பல சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி இனி இதயங்களே இதுவரை நாம் சம்பேல் முதல் புத்தகத்தின் பதினோராம் பிரிவுக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திருக்கின்றோம் இனி இந்த பிரிவின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம் லாகமம் முதல் நூல் அதிகாரம் பதினொன்று அக்காலத்தில் நாகாசு என்னும் அமோனியன் வந்து கிளையாதில் உள்ள யாபேசை முற்றுகையிட்டான் யாபேசிலிருந்து மக்கள் அனைவரும் நாகாசிடம் சென்று எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றனர் அம்மோனியன் நாகாசு அவர்களை நோக்கி நான் உங்களோடு செய்யும் உடன்படிக்கை உங்களுள் ஒவ்வொருவனின் வல கண்ணும் பிடுங்கப்படும் இஸ்ரேலர் அனைவரையும் அவமானத்திற்கு உள்ளாக்குவேன் என்றான் யாபேசின் பெரியோர் அவனிடம் கூறியது ஏழு நாள்கள் எங்களுக்கு தவணை தாரும் நாங்கள் இஸ்ரேல் எல்லை முழுவதும் தூதர்களை அனுப்புவோம் எங்களை மீட்பார் எவரும் இல்லை எனில் நாங்கள் உம்மிடம் சரணடைவோம் தூதர்கள் சவுலின் ஊராகிய கிபையாவுக்கு வந்து மக்கள் செவிபட செய்தியை சொல்ல மக்கள் அனைவரும் குரல் எழுப்பி அழுதனர் அப்போது சவுல் வயலின் என்று மாடுகளை கொண்டு வந்தார் மக்களுக்கு என்ன நேரிட்டது அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று சவுல் கேட்டார் யாபேசின் ஆள்கள் சொன்னதை அவரிடம் சொன்னார்கள் இச்செய்தியை அவர் கேட்டுக்கொண்டிருந்தபோது கடவுளின் ஆவி அவரை வலிமையுடன் ஆட்கொள்ள அவரது சினம் கனன்றது அவர் ஒரு சோடி மாடுகளை பிடித்து துண்டுகளாக வெட்டி அவற்றை தூதர்கள் வழியாக இஸ்ரேல் எல்லை முழுவதும் அனுப்பி சவுலின் பின்னும் சாமுவேலின் பின்னும் வராதவனின் மாடுகளுக்கு இவ்வாறு நேரிடும் என்று சொல்லி அனுப்பினார் அப்போது ஆண்டவர் பற்றிய அச்சம் மக்களை ஆட்கொண்டது அவர்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள் அவர் அவர்களை பெசேக்கில் கணக்கெடுத்த போது இஸ்ரேலின் மக்கள் மூன்று லட்சம் பேரும் யூதாவினர் முப்பதாயிரம் பேரும் இருந்தனர் வந்திருந்த தூதர்களிடம் நாளை வெயில் ஏறும் முன் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று கிளையாதில் உள்ள யாபேசின் மக்களுக்கு தெரியுங்கள் என்று அறிவிக்கப்பட்டது தூதரும் அவ்வாறே யாபேசின் மக்களிடம் சொல்ல அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் ஆகவே யாபேசின் ஆள்கள் நாளை நாங்கள் உம்மிடம் சரணடைவோம் உம் விருப்பப்படியே எங்களுக்கு செய்யும் என்றனர் மறுநாள் சவுல் மக்களை மூன்று படைகளாக பிரித்தார் கீழ்வானம் வெளுத்த போதே அவர்கள் பாளையத்தினுள் வந்து வெயில் ஏறுவதற்குள் அம்மோனியரை வெட்டி வீழ்த்தினர் இருவர் கூட இணையாதபடி எஞ்சியிருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் பிறகு மக்கள் சாமுவேலை நோக்கி சவுலா எங்களை ஆள்வது என்று கேட்டவர்களை கொண்டு வாருங்கள் அவர்களை கொன்று போடுவோம் என்றனர் ஆனால் சவுல் இன்று யாரையும் கொல்லக்கூடாது ஏனெனில் இன்று ஆண்டவர் இஸ்ரையேலுக்கு மீட்பு அளித்துள்ளார் என்றார் சாமுவேல் மக்களை நோக்கி வாருங்கள் கில்காலுக்கு சென்று அங்கே அரசாட்சியை உறுதிப்படுத்துவோம் என்றார் மக்கள் அனைவரும் சென்று ஆண்டவர் திருமன் அரசராக்கி நல்லுறவு பலிகளை செலுத்தினார்கள் சவுலும் இஸ்ரேலரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே யாவே கலாச்சாரத்தை யாவே மதத்தை யாவே மத சடங்குகளை யாவே பழிபா வழிபாட்டு தலங்களை புதுப்பிக்கும் ஒரு மாபெரும் பணியை மேற்கொள்கிறார் அதை குறித்து காட்டுகிற அழகான இறையல் பகுதி இதுவரைக்கும் இருந்த கூட்டாட்சி அமைப்பு முறையிலிருந்து மனராட்சி முறைக்கு நாங்கள் கடந்து போனோம் இந்த கடத்தலுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் என்பதை சொல்லாமல் சொல்கிறார்